காலத்தினால் செய்த நன்றி சிறிதனையும் ஞானத்தின் மானப்பெரிது என்கிறது வள்ளுவம். இப்படியாக உதவி செய்கிறதோடைய முக்கியத்துவத்தை வழி வழியாக தமிழ் நூல்கள் நமக்கு கற்பிச்சுட்டு தான் வருது. ஆனால் வளர்ந்து வரக்கூடிய இந்த நவநாகரிக காலத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் தான் கோவையில் ஒரு மனிதர் அரசு பள்ளிக்கு தனது 3 கோடி மதிப்பிலான நிலத்தை வந்து தானமாக வழங்கியிருக்கிறார். இந்த மனிதர் யார், இவர் இந்த பள்ளிக்கு என்னென்ன நன்மைகள் செய்துள்ளார் அப்படிங்கிறத பற்றி இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். காலம் எத்தனை புதுமைகளை நம்மில் புகத்தினாலும் உதவும் மனப்பான்மை என்றும் விட்டுவிடக் கூடாது என்பதற்கு வாழும் உதாரணமாக திகழ்கிறார் கோவையைச் சேர்ந்த ராமமூர்த்தி. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியை அடுத்த எலச்சிப்பாளையம் தான் இவரது சொந்த ஊர். தொழிலதிபராக வாழும் இந்த மனிதர் தனது சொந்த ஊரில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளிக்கு ரூபாய் 3 கோடி மதிப்பிலான 1.5 ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கியுள்ளார். கருமத்தம்பட்டி பேரூராட்சியில் 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு உயர்நிலைப் பள்ளியே இல்லாமல் இருந்த சூழலில் ராமமூர்த்தியின் தானத்தால் அங்குள்ள நடுநிலைப் பள்ளி விரைவில் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட உள்ளது. இந்த உதவும் உள்ளத்தை தேடி அவரது சொந்த ஊரான எலச்சிப்பாளையத்திற்கு புறப்பட்டோம். நான் இந்த பள்ளியில் 13 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியையாக இருக்கிறேன். இன்றைக்கு இப்படி ஒரு சிறப்பான வாய்ப்பு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி ஒரு மாவட்ட அளவில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு நடைபெறதுக்கு காரணமாக இருந்த ராமமூர்த்தி ஐயா அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு ஒரு 3 கோடி ரூபாய் மதிப்பு அளவு இருக்கக்கூடிய ஒரு 1.5 ஏக்கர் அளவு நிலத்தை வந்து பள்ளிக்காக அவர் தானமாக கொடுத்துருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது இது வந்து அவங்களுக்கு இது இன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு இன்றைக்கி தான் ஆரம்பித்த ஒரு உதவி கிடையாது. ஏன்னா காலங்காலமாக அவங்க குடும்பத்தார் வந்து இந்த பள்ளிக்காக வேண்டி ஊருக்காக அவங்க நிறைய செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த நடுநிலைப் பள்ளி இருக்கக்கூடிய அந்த இடம் 1.5 ஏக்கரா நிலமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய சாரோட அப்பா கொடுத்த இடம்தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பள்ளிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன எங்களுக்கு என்ன தேவைங்கிறத நாங்கள் அவங்கக்கிட்ட போய் கேட்டோம்னா உடனே அவங்க வந்து எந்த மறுப்பும் சொல்லாமல் செஞ்சு கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா இப்போ இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த ஓட்டு கட்டடம் பார்த்திங்கன்னா 1962 பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல் ஆன உடனே கட்டின பில்டிங்கு, அது சாரோட அப்பா கட்டின பில்டிங்கு. அந்த பில்டிங் வந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணமே அவங்க தான். ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த பில்டிங்கை இன்றைக்கு வரைக்கும் புது பில்டிங் மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும், பெஞ்ச் வசதி, குழந்தைங்களுக்கு தேவையான அந்த விளையாட்டு பொருட்கள், அந்த மாதிரி என்ன உதவி நாங்கள் கேட்டாலும் அவங்க செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சாருடைய துணைவியார் பாக்யம் மேடம் அவங்கள வந்து இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அவங்க வந்து எங்களுக்கு இப்போ நாங்கள் 7 பேர் லேடிஸ் டீச்சர்ஸ் இருக்கிறோம். சார் வந்து ஒரு அவங்க வந்து 2 மாதத்துக்கு ஒருக்க ஸ்கூலுக்கு வருவாங்க. வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு மட்டும்தான் கேட்பாங்க, வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அவங்க செய்வாங்க. அப்புறம் 1962 ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணது, பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலாக ஆரம்பித்தது. பொன்விழாவில் நாங்கள் 2013 பொன்விழா கொண்டாடினோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விழாவுக்கு வந்து சார் எல்லாரையுமே கூப்பிட்டுருந்த, ராமூர்த்தி சார், மிஸ்ஸஸ், அவங்க மிஸ்ஸஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த மேடையில் ஆசிரியர்கள் சார்பாகவும் பொதுமக்களுடைய ஊர் பொதுமக்களுடைய சார்பாகவும் இப்படி ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவில் அரசு பள்ளியே இல்லை நம்முடைய கருமத்தம்பட்டி பேரூராட்சியில் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சு நமக்கு இன்னும் கொஞ்சம் இடவசதி இருந்ததுன்னா அந்த ஒரு ப்ரப்போசல் நம்ம ஹைஸ்கூல் ப்ரப்போசலை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அந்த விழா மேடையில் நாங்கள் வச்சோம். அதுக்கு உடனே சார் வந்து நீங்கள் எப்போ கேட்டாலும் அந்த ஹைஸ்கூலுக்கான இடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2013 அந்த பொன்விழா மேடையில் அவர் உறுதி கொடுத்தார். அதுதான் இன்றைக்கி வந்து நனவாயிருக்குது. அன்றைக்கி வந்து விதைத்த விதை இன்றைக்கி வந்து மரமாக வளர ஆரம்பிச்சிருக்குது. ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெளியூர்லேருந்து நிறையா மக்கள் வந்து குடியிருந்து போகக்கூடிய இடம்,
அதனால் இங்கே ஹைஸ்கூல் ஆச்சுன்னா ப்ரைமரிலேயும் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். கூலி வேலைக்கு போகிறவங்க, கட்டட வேலை, விவசாய வேலை, தறி, இப்போ சோமனூர் கரும்புத்தம்பட்டினாலே விசைத்தறி தொழில் தான் இருக்கக்கூடிய ஊர். அந்த மாதிரி கூலி வேலை செய்கிறவங்க மக்கள் தான் இங்கே அதிகமாக குடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இது ஹைஸ்கூல் ஆச்சுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு, ஏன்னா 5வது வரைக்கும் தொடக்கப்பள்ளியாக இருக்கும்போது இருந்த ஸ்ட்ரென்த்தை விட இப்போ பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைங்க படித்து காலேஜெல்லாம் போயிட்டுருக்குறாங்க. அதுக்கு காரணம் நடுநிலை பள்ளியானது தான். அதே போல் நான் உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி ஆகும்போது இன்னும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கல்வி அறிவு பெறுவதற்கு ஒரு சிறப்பான ஒரு உதவியாக இருக்கும். அதுக்கு வந்து இன்றைக்கி சார் தான் ரொம்ப உதவியாக இருந்திருக்கிறாரு. பையன் தூக்கார் செய்த உதவி, நைன் தூக்கின் நன்மை கடலில் பெறுது அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய வாக்கு. அந்த மாதிரி அவர் எந்த ஒரு பயனையும் எதிர்பாராமல் தருங்கால தலைமுறையினர், ஒரு தலைமுறைன்னு சொல்ல முடியாது இது, ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது வந்து காலங்காலத்துக்கும் இருக்கக்கூடியது. அதனால் அவங்க குடும்பத்தார் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு உதவியினால் மிகப்பெரிய சிறப்பாக வாழணும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் சார்பாக நான் இந்த நேரத்தில் அவங்க குடும்பத்தாருக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பள்ளி இலச்சியபாளையத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்குதுங்க. இனி வருங்காலத்தில் வந்து உயர்நிலை பள்ளியும் இந்த ஊருக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். அந்த அடையாளத்தை எங்கள் ஊருக்கு வாங்கி கொடுத்தது வந்து ஐயா ராமமூர்த்தி ஜிஆர் அவர்கள். அவருக்கு வந்து நன்றி சொல்கிறதுக்கு இந்த பள்ளி ஆசிரியர் மற்றும் நாங்கள் ஆசிரியர்கள் அனைவருமே வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோங்க. அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்கள் பள்ளிக்கும் எங்கள் பள்ளி குழந்தைகளுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய உதவிகளுக்காக அவர்களுக்கு வந்து அவர்களுடைய அவர்களுக்கு வருங்காலம் சிறப்பாக அமையும், அவருடைய வாரிசுகள் இருக்கும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாம் காலத்தால் அழியாத இந்த பேருதவியை செய்த மனிதரின் குடும்பம் எலச்சிப்பாளையம் ஊருக்கு பல உதவிகளை செய்துள்ளதாக கூறுகின்றனர் அந்த ஊர் பொதுமக்கள். இவர் வந்து நம்ம ஊருக்காக எத்தனையும் நல்லா செஞ்சுக்காருங்க. ஐயப்பா காலத்தில் அந்த பள்ளிக்கூடம் வந்து அவர் இடத்த கொடுத்து கட்டி கொடுத்தாருங்க. மீண்டும் இவர் வந்து அந்த இடம் வந்து பள்ளிக்கூடத்தை பத்திலேன்னு மீண்டும் இடம் கொடுத்தாருங்க, பில்டிங்கு கட்டி கொடுத்தாருங்க. ரெண்டாவது வந்து அது வந்து 8 வரைக்கும் இருக்குதுங்க. அப்புறம் ரெண்டாவது மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காண்டி இங்கே பூமி வந்து ஒரு 1.5 ஏக்கர் கொடுத்துக்கிறாருங்க. மீண்டும் ஒன்றும் வந்து வேணாலுமே என்னுடைய காலத்துக்கு இப்போ விண்காலத்தில் என்னுடைய பையன் வந்தாலும் உங்களுக்கு கேட்டால் இடம் கொடுப்பான் அப்படின்னு அவரை மேடையில் வந்து சொன்னாருங்க. ராமமூர்த்தி அப்பாவே ஏற்கனவே பள்ளிக்கூட கணவதி கவுண்டர், எங்கள் பள்ளிக்கூட அவர் தான் கட்டி கொடுத்தார். அது இப்போது அவருடைய அப்பனுங்க எலசிவாரிலேருந்து சென்னியாண்ட வயல் வரைக்கும் ரோட்டில் உச்சி மரம் ஆலா மரம் எல்லாம் வச்சு தண்ணி ஊற்றி எல்லாம் ஊருக்கு நல்லா செஞ்சார். ராமமூர்த்தி இப்போ 1.5 ஏக்கர் பூமியை பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துருக்குறாரு. அவர் நம்ம தானமாக கொடுத்துருக்குறாரு. சின்ன உதவி செய்தாலும் சமூக வலைத்தளங்களில் அதனை பெரிதுபடுத்தி காட்டிக்கொள்ளும் மனிதர்களுக்கு மத்தியில் பேருதவியை செய்த இந்த மாமனிதர் சத்தமே இன்றி கோவை சிவானந்தா காலனி பகுதியில் கட்டுமான நிறுவனம் ஒன்றை நடத்தி வருவதை அறிந்தோம். இதெல்லாம் சின்ன விஷயம் என்பதை போன்று பாவனையில் நம்மிடம் பேச்சை தொடர்ந்தார். 1957 ஆரம்பிச்சது நடுநிலை பள்ளி, இத்தனை வருஷங்களா அதே அந்த அப் டு 8 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ நிறைய இன்னைக்கு குழந்தைகள் படிக்கிறதுக்கு வர்றதுனால அவங்களுக்கு என்ன அடுத்த மேல் வகுப்புகளுக்கு சிலருக்கு வசதி இல்லாமல் அப்போ வந்து அரசு உயர்நிலை பள்ளியை மாற்றணும், அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல அரசு அணுகிய போது அவங்க வந்து உயர்நிலை பள்ளியை இடம் வேணும், இடம் இருந்தால் நாங்கள் கட்டடத்தையும் கட்டி கொடுப்போம்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஊரில் இருந்தவங்க சரி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி நம்மளுக்கு பக்கத்தில் இருக்குது, அதை வேணால் நான் கொடுத்து வரேன்னு ஒரு 1.5 ஏக்கர் கொடுத்தேன். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி 2018 ஆகஸ்டில் தமிழ்நாடு கவர்னர் பேரில் அதை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ரெஜிஸ்டர் பண்ண பத்திரத்தை கோவை மாவட்ட தலைமை பள்ளிக்கூடத்துறை அலுவலகம் அதுக்கு நேர்லேயும் நான் ஏற்படுத்தேன். ஸோ அது இப்போ 2.5 வருஷம் ஆச்சுங்க. இப்போ வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. இது வந்து சூலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் இது வேணுங்கிற ஆவணம் செய்து சட்டசபையிலையும் அதை பற்றி பேசுகிறதாக அறிந்து கொண்டேன். அநேகமாக இந்த கொரோனா முடிஞ்ச பின்னாடி இதுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இது இப்பொழுது அரசின் கவனத்துக்கு சேர்ந்திருக்கிறது. ஸோ கூடிய விரைவில் நாங்கள் ஒரு நல்ல பதிலை எதிர்பார்க்கிறோம். ஆமாம், 1957 இப்போது ஸ்கூலே இல்லாத போது
அப்போ ஊர் மக்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு 50 சென்ட் நிலம் கொடுத்து ஸ்கூலே அவரே கட்டி கொடுத்தாரு. ரோடும் போட்டு கொடுத்தாரு அந்த கிராமத்துக்கு. 57க்கு அப்புறம் இன்னைக்கு 60 வருஷமாக போகுது. அதை நல்லா டெவலப்மெண்ட்டு. அப்புறம் ஊரும் பெருகிடுச்சு, பக்கத்துலேயும் பெருகிடுச்சு. அதனால் இப்போ உயர்நிலைப் பள்ளி அமைய வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. செய்வேன், ஒரு பலன் நான் எதிர்பார்க்கல. ஸ்கூல் வந்து பள்ளியில் படிப்பாங்க, அதை அந்தந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போவும் அந்த ஸ்கூலுக்கு இப்போ பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இருக்குது, நிறைய உதவிகளை ஊர் மக்களும் செய்துட்டு வர்றாங்க. அது அந்தந்த சமயத்தில் என்ன எதிர்பார்ப்புகள் அல்லது என்ன எதிர்பார்ப்புகள் அதை செஞ்சு கொடுக்கறது நிறைய பேர் தயாராகிறாங்க. ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. இப்போ உங்களை அன்னைக்கு பய 50-60 வருஷத்துக்கு வந்து எங்கேயோ வந்து ஒரு ரெண்டு இடத்துக்குள்ள தான் படிச்சுருந்தாங்க. இன்னைக்கு நீங்களே பார்க்குறீங்க, படிப்பினால்தான் வாழ்க்கைக்கு வாழ்க்கையுமே வாழ்க்கையில் ஒரு அறிமுகமும் கிடைக்குது. எது இருக்குதோ இல்லையோ, படிப்பு இருந்தால் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்க முடியும். அதுக்கு வேணுங்கிற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது அதுதான் முதல் கட்டம். ஸோ ஒரு அடிப்படையான சூழ்நிலையை முன்பே பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்து வருங்காலங்களையும் அப்படியே அடுத்தடுத்து வேண்டியதை செய்து கொடுக்கலாம். பெரும்பாலான மனிதர்கள் வந்து தனக்கு என்னுடையது தன்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் திரு ராமமூர்த்தி போன்ற உள்ளங்களால் பல மக்கள் வந்து நன்மையடைகிறாங்க. இவர்களை போன்றவர்களை பின்பற்றி நாமும் வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் என்ற கருத்துடன் அப்டேட் நியூஸ் 360 செய்திகளுக்காக கோவையிலிருந்து சவுந்தர் மோகன் மற்றும் விக்னேஷ். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.